வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். டுடே வி வில் சி அபவுட் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி இம்யூனாலஜி யூனிட் 8th 1. அதில் வந்து பிரைமரி லிம்பாய்டு உறுப்புகள், முதல்நிலை லிம்பாய்டு ஆர்கன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்நிலை லிம்பாய்டு உறுப்புகள் அப்படின்னா என்ன? இது வந்து முதல்நிலை லிம்பாய்டு ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது வந்து லிம்போசைட்டுகள் வந்து முத உருவாக்கப்படுற இடம். லிம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது நோய் எதிர்ப்பு செல்கள்னு சொல்கிறோம். அந்த நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து ஃபஸ்ட்டாக எந்தெந்த ஆர்கன்ஸ்ல எல்லாம் உருவாக்கப்படுதோ அந்த ஆர்கன்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா முதல்நிலை லிம்பாய்டு உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்றோம். லிம்போபயோசிஸ் அது அந்த சைட்ஸ் ஆஃப் லிம்போபயோசிஸ் அப்படிம்போம். லிம்போபயோசிஸ்ல தான் வந்து அந்த செல்கள் முத முத உருவாக்கப்படுது. லிம்போபயோசிஸ் இடத்துல தான் வந்து அந்த முத முத நோய் எதிர்ப்பு செல்களான அந்த செல்கள் உருவாக்கப்படுது. அண்டு அங்கே வந்து உருவாகும், பட் அங்கே வந்து என்ன இருக்காதுன்னா ஆன்டிஜனோட தூண்டுதல் வந்து நடக்காது. ஏன்னா ஆன்டிஜனோட தூண்டுதல் இருந்தால் மட்டும்தான் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணாதான் அந்த வர்ற ஃபாரின் பார்ட்டிகல்ஸுக்கு எதிராக வந்து என்ன செய்ய முடியும்னா தடுக்க முடியும். ஆனால் இங்கே என்னன்னா பிரைமரி ஆர்கன் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டிஜனோட தூண்டுதல் இருக்காது, ஸோ இங்கே ஆன்டிபாடி வந்து உருவாகாது. இல்லாமல் ஸ்டெம் செல்கள், அந்த ஸ்டெம் செல்கள் வந்து உருவாகி அதுதான் அந்த செல்கள் ஃபர்ஸ்ட் செல்களை ஸ்டெம் செல்கள்னு சொல்றோம், நோய் எதிர்ப்பு செல்களை அது உருவாகி அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா இந்த லிம்போபயோசிஸ்ங்கிற அந்த இடத்துல உருவாகி பெருகுது, நிறையா ப்ராலிபரேட் ஆகி நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யுதுன்னா டிஃபரன்சியேட் வேறுபாடு அடைஞ்சு அப்புறம் மெச்சூர் ஆகுது. இதுதான் வந்து அதோட இடம், உருவாகிற இடம். அண்டு பிறக்கும் போது பார்த்தோம்னா சைஸ் பெரிய சைஸ்ல இருக்கு, அதே வந்து வயசானதுக்கு அப்புறம் பார்த்தா சைஸோட அளவு வந்து குறைஞ்சு போயிருது. அது வந்து நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணுக்கும் என்ன அளவுல இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். தைமஸ்க்குனா பிறக்கும் போது எவ்வளவு இருக்கும், அதே 25 இயர்ஸ்னா எவ்வளவு இருக்கும், அதே 70 இயர்ஸ்னா எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு. இப்ப பர்ஸ் ஆஃப் ஆக்ரீஸ் இயர்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அளவு இருக்கும், போன் மேரம்னா அதுக்கு என்ன அளவு இருக்கும் சைஸ் அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். அண்டு முதிர்ந்து ரத்தம் அல்லது நிணநீர் வழியா, இப்ப வந்து மெச்சூர் ஆயிட்டு இது வந்து லிம்போபயோசிஸ் பிளேஸ்ல இருந்து என்ன செய்யுதுன்னா இம்மெச்சூரா உருவானது வந்து இப்ப ப்ராலிபரேட் ஆகி மெச்சூர் ஆயிட்டு, மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன செய்யணும்னா இரண்டாம் நிலை லிம்பாய்டு உறுப்புக்கு போகணும். சோ அது எது வழியா போகணும், அது எதுல டிராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டோ இல்ல நிணநீர் வழியாவோ வந்து எங்க போகுதுன்னா அந்த இரண்டாம் நிலை லிம்பாய்டு உறுப்புக்கு வந்து போகுது. அண்டு அங்கதான் போய் என்ன செய்யும்னா ஆன்டிஜனோட தூண்டுதலுக்கு வந்து உள்ளாகும், ஆன்டிஜனோட தொடர்பு கொள்ளும். அப்ப ஆன்டிஜனோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா தான் அந்த ஆன்டிஜன் எதுன்னு பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்யும்னா ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து நடக்கிறது இடம் எதுன்னா செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ். ஸோ இதுதான் வந்து முதல்நிலை லிம்பாய்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். முதல்நிலை லிம்பாய்டு ஆர்கன்ஸ்க்கு என்னெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா பார்த்தோம்னா தைமஸ் அண்ட் பர்சா ஃபேப்ரிசியஸ் அண்டு எலும்பு மஜ்ஜை, இது மூணும் வந்து முதல்நிலை லிம்பாய்டு உறுப்புகளாக வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம தைமஸ் மட்டும் வந்து பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு வந்து தைமஸ் மட்டும் பார்க்க போகிறோம். தைமஸ் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது வந்து ஒரு முதல்நிலை லிம்பாய்டு உறுப்பு, பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் சொல்கிறோம். எங்கே ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னா குரல் வலையில வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு, உருவாகுது. குரல் வலையிலையும் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டையில உள்ள குரல் வலையில 3rd or 4th தொண்டை பைகள்ல வந்து இந்த ஃபாரின்சியல் பவுச்சஸ்ல வந்து உருவாகுது. அண்டு உருவாகி உடனே வந்து வளர்ச்சி ஆரம்பிச்சிருமா அப்படின்னா கிடையாது, 6வது வாரத்துல தான் வந்து அது என்ன செய்யுதுன்னா வளரவே ஆரம்பிக்குது. அண்டு அதோட டயக்ராமை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ இதுதான் வந்து குரல் வலை அப்படின்னா அந்த குரல் வலையில தான் தைமஸ் வந்து உருவாகுது. அண்டு இதோட பார்க்க எப்படி இருக்குன்னா ரெண்டு கதுப்பு லோப், 2 லோப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஸோ 2 லோப்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்கு. அண்ட் கேப்சியூல், அதை சுத்திலும் உள்ள உடைக்கு பேர் என்ன சொல்றோம்னா கேப்சியூல் அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த ரெண்டு தனித்தனி பார்ட் இருக்கு, ரெண்டும் வந்து ஒன்னா கனெக்ட் ஆகுறது வந்து எது வழியா, ரெண்டும் வந்து ஒன்னா வந்து ரெண்டா பிரிக்கிற அந்த பகுதிக்கு பேரு டிராபகுலா அப்படின்னு சொல்றோம். செப்டம், செப்டம்னா பிரிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு தனித்தனியான இந்த ரெண்டு கதுப்புகளையும் பிரிக்கிறது, ஒன்னா இருக்கிறது பிரிக்கிறதுக்கு பேரு டிராபகுலா அப்படின்னு சொல்றோம். அண்டு இது வந்து ரெண்டு உரையா இருக்கு, வெளி உரை கார்டெக்ஸ், உள்ளுரை வந்து மெடுல்லா அப்படின்னு சொல்றோம். அந்த கார்டெக்ஸ்ல என்ன செல்கள் பிரசன்டா இருக்குன்னா
லிம்போசைட் செல்களும் ரெட்டிகுலார் செல்களும் ப்ரெசண்டா இருக்கு. இதுதான் என்னவா மாறுதுன்னா பின்னாடி டி செல்கள், டி லிம்போசைட் செல்களா மாறுது. அதே மாதிரி உள்ளுறையில வந்து உள்ளுறைனா மெடுல்லான்னு சொல்றோம், அதுல என்ன செல்கள் இருக்கு அப்படின்னா ரெட்டிகுலார் எபித்திலியல் செல்கள் இருக்கு. இதுவும் வந்து மெச்சூர் ஆகி என்னவா மாறுதுன்னா டி செல்ஸா வந்து மாறுது. நெக்ஸ்ட், இந்த தைம நம்ம சொன்ன இந்த கார்டெக்ஸ் மெடுல்லான்னு சொன்னோம், மெடுல்லா கார்டெக்ஸ் வெளிப்பகுதி, மெடுல்லா உட்பகுதின்னு. இந்த மெடுல்லாவில் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு பெக்குலியரான ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படுது, அது பேர் ஹசல் கார்பசல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹசல்ஸ் கார்பசல்ஸ்னா, ஆனால் அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது இன்ன வரை கண்டுபிடிக்கல. இது எங்கே இருக்குன்னா மெடுல்லாவில் வந்து இருக்கு. அண்டு கார்டெக்ஸில் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா லிம்போசைட் செல்ஸ் அண்டு ரெட்டிகுலார் செல்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த இது வந்து எப்படி இருக்கான்னா முதிர்ச்சி அடையாத செல்களாக இருக்குது, அதே மெடுல்லாவில் வந்து முதிர்ச்சி அடையுது. அப்படின்னா கார்டெக்ஸில் இருக்கும்போது முதிர்ச்சி அடையாத செல்களாக உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மெடுல்லாவுக்கு ரீச் ஆகும்போது முதிர்ச்சி அடையுது. ஓகேவா? அண்டு இப்போ எப்போதுமே முதல்நிலை லிம்பாய்டு உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யாதுன்னா ஆன்டிஜென்களோட தொடர்பில் இருக்காது. ஆன்டிஜெனோட தொடர்பில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் தான் இருக்கும், செயல்படாது. ஆன்டிஜெனோட தொடர்பில் இருந்தால் தான் ஆன்டிஜென் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்ய முடியும்னா ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஏஜியோட ஆன்டிஜெனோட தொடர்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஆன்டிபாடியை உருவாக்காமல் இன்ஆக்டிவ் கண்டிஷனில் வந்து இருக்குது, செயல்படாமல் வந்து இருக்குது. இதான் வந்து தைமஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதோட பணிகள் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது என்னங்கிறது நம்ம பாப்பா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அண்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு கிராஃப்ட் ரிஜெக்ஷன் அண்ட் டி செல் வளர்ச்சி அண்ட் முதிர்ச்சி, இதுதான் இதோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ். அண்டு என்ன நோயை ஏற்படுத்தும், இது வந்து தைமஸ் இல்லை அப்படின்னா என்னென்ன நோய், தைமஸ்னால என்னென்ன நோய்கள்லாம் வருதுன்னா எஸ்சிஐடி அப்படிங்கிற டிசீஸு, அண்ட் நெக்ஸ்ட்டு எய்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும், அண்ட் மயாஸ்தேனியா கிரேவிஸ், மயாஸ்தீனியா கிரேவிஸ் அப்படிங்கிற இந்த மூன்று டிசீஸ் வந்து ஏற்படுது. உங்களுக்கு இதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படிங்கிறது நான் பிடிஎஃப்ல கொடுத்துட்றேன். ஓகேவா? எஸ்சிஐடி, எய்ட்ஸ் அண்டு மயாஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னு இந்த நோய்கள்லாம் ஏற்படுது. அண்டு இதில் வந்து தைமெக்டோமி அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷலான ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா தைமஸை வந்து நீக்கிடுறாங்க. யார் இதை ஃபஸ்ட்டு செஞ்சாங்க அப்படின்னா மில்லர் வந்து 1961 மைஸில் எலிகளில் வந்து இதை செஞ்சாங்க. அப்படி தைமஸை நீக்கினதுக்கப்புறம் அந்த எலி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லாமல் அது வந்து இறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த தைமஸை எடுக்கிறது நீக்கிறது தான் பேர் என்ன சொல்கிறோன்னா தைமெக்டோமி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சைஸ் பிறக்கும் போது அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து அதே வயசாக ஆக குறைஞ்சிருது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை வந்து இந்த டேபிளில் போட்டு காட்டியிருக்கோம். ஏஜ் பிறக்கும்போது பேர்த் ஆகும் போது 15 கிராம்ல இருக்கு, அதே பியூபர்டி ஸ்டேஜ்ல பார்த்தோம் பருவமடையும் போது 35 கிராம்ல இருக்கு, 25 இயர்ஸ்ல 25 கிராம்ஸ் இருக்கு, 60 இயர்ஸ்ல வந்து 15 கிராம்ஸ்க்கு குறைவாக இருக்கு, 70 இயர்ஸ்ல 5 கிராம்ஸ் ஆர் அதுக்கு கீழே வந்து இருக்கு, இந்த அளவுல வந்து தோன்றி மறையுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தைமஸ். இது வந்து முதல்நிலை லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளான தைமஸ் வந்து பார்த்தோம். அடுத்த உறுப்பான நெக்ஸ்ட் ரெண்டு உறுப்பை சொல்லியிருந்தோம், பர்சா ஃபேப்ரீசியஸ் சொல்லியிருந்தோம், போன்மேரா சொல்லியிருந்தோம். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் டோட்டலா முதல்நிலை லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து மூணையும் சேர்த்து டெலிகிராம்ல அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ.